ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி தேவையான ரேசியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மீடியா கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பிளாக் ஸ்க்ரீன் வீடியோங்கிறனால நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சாங் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த யாத்தே யாத்தே சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லேயர் கொடுத்து மீடியா போய்க்கோங்க. மீடியா போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து பிளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் தான் நான் சொன்னது, தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக வரணுங்கிறக்காண்டியே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி சைடில் உள்ள மூணு பட்டனை கொடுத்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக வர வரையும் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் தேவையோ அது வரையும் வச்சு கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம், சாங்கோட லிரிக்ஸு. அதுக்கு வந்து அந்த சாங்கு கரெக்டாக எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு லேயர் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அந்த சாங்கோட என்ன வரியை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. என்ன லிரிக்ஸ் வருதோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ஃபாண்ட், அந்த ஏஎன் இருக்குல்ல அதை கொடுத்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபாண்ட் அவ்வளோவா இல்லை, நான் நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் ஃபாண்டெல்லாம் டவுன்லோட் பண்ணணும். நான் என்கிட்ட இருக்க நார்மலான ஃபாண்ட் ஒன்று ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். இது கூட அவ்வளோ நல்லா இல்லை, வேறு கொடுத்துருக்கேன். இதை வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. நீங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணால் நிறைய ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணலாம். கூகுளில் போய் நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதோட பேரை போய் போட்டிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். உங்கள் ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. சும்மா வெறுமனையும் வைக்காமல் அனிமேஸ் எல்லாம் கொடுத்து வச்சிங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அனிமேஷனோட இருக்கும். கரெக்டாக அந்த லிரிக் முடியலை அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த லிரிக் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி லேயர் கொடுத்து டெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த லிரிக்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த லிரிக் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்த ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி லேயர் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து என்ன வரியோ அதை போடுங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் வரும். எந்தெந்த லிரிக்ஸில் வருதோ அந்தந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த லிரிக்ஸை டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவாகவே வரும். நீங்கள் இன்ன அனிமேஷனில் ஸ்லைடு ரைட் அது மாதிரி கொடுக்குறத விட லெட்டர் பை லெட்டர் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே டைப்பிங்லேயே வர மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவில் அது கொடுக்கல, அது அதே அதிலே இருக்கும், இன்ன அனிமேஷன்லேயே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்,
லேயர் கொடுத்து டெக்ஸ்ட்டு கொடுத்து கரெக்டாக அந்த லிரிக் வர இடத்துல வச்சுட்டிங்கன்னா போதும். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான் அது. அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் நான் லிங்க்கு தரேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ண வரையும் நான் வந்து ட்ரை பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். ஃபாண்டெல்லாம் மாற்றி கரெக்டாக வச்சுட்டேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அனிமேஷன்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே நான் அனிமேஷன் கொடுத்து ஸ்லைடு ரைட்டு கொடுக்குறேன். அதை விட கீழே போய் பார்த்தீங்கன்னா லெட்டர் பை லெட்டர்ன்னு இருக்கும், அது இன்னமும் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணியே காமிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஃபாண்டு மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இது இந்த வீடியோவில் லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அனுப்பிச்சிங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.